வெல்கம் டு சாகா டாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேணா அழுதுருவேன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்லேருந்து ரிலீஸ் ஆன டிஎஸ்எல்ஆர் அப்படிங்கிற அந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி வேணா அழுதுருவேன் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு, ஒன்று தீராத மர்மம், இன்னொன்று சிமிழ். நான் ரெண்டத்துக்குமே ரிவ்யூ பண்ணியிருப்பேன், அதை பார்க்காட்டி மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். சரி ஓகே, இப்போ இந்த டிஎஸ்எல்ஆர் இந்த ரிவ்யூவை பார்ப்போம். முதல் இது எப்படிப்பட்ட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் லிங்க் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. புரியாட்டி தமிழ் சினிமாலேயே நிறைய படங்கள் வந்திருக்கு, அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில படம் தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தவும், சூப்பர் டிலக்ஸ், மாநகரம், இதெல்லாம் ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நாலு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை காட்டுவாங்க, நாலு அஞ்சு எத்தனையோ, அதெல்லாம் எல்லாத்தையும் கடைசியில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்ப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும், ஏன்னா நாலு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டைம் போகிறதும் தெரியாது. அப்படிப்பட்ட ஸ்டோரி தான் இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. ஆனால் இது எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் எண்டாவது பிசுறு தட்டினாவே சத்தியமாக கதை புரியாது, புரியாமல் போயிடும். ஸோ இந்த ஸ்டோரியும் அப்படிப்பட்ட ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. டிஎஸ்எல்ஆர், டிஎஸ்எல்ஆர், அதாவது டேவிட், சத்யா, லோகேஷ், ராகுல், இந்த மாதிரி நாலு பேர் கொண்டது தான் டிஎஸ்எல்ஆர். ஸோ இவங்க நாலு பேரையும் தான் இந்த கதையில் காட்டுறாங்க, நாலு பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அவங்களாம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க, பார்க்காட்டி போய் மறக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த கதை இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை பார்த்துக்கலாம், அப்புறம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் சில லாஜிக்லாம் தப்பியிருக்கு அதையும் பார்ப்போம். பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கதை புரியாமல் போகலை, அது உண்மையிலேயே பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா நாலு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தான் ஷார்ட் ஃபிலிமில் காட்டுறது பெரிய விஷயம். ஸோ அப்படி காட்டியும் கதை புரிஞ்சுருக்குங்கிறது சூப்பர். இன்னொன்று, லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, அதை போய் நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அந்த ட்விஸ்ட்டும் உண்மையிலே சூப்பர், பட் நிறைய இடத்துல லாஜிக்கு நிறையா போயிருக்கு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அண்டு இப்போ இன்னொன்று பார்க்க போகிறேன், என்னென்னா ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்டோரிக்கு ஸ்க்ரீன் பிளேனா ரொம்ப முக்கியம். பட் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏற்ற ஸ்க்ரீன் பிளேவை உண்மையாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீராத மர்மமும் சரி, சிம்முனும் சரி, அதாவது அந்த அளவுக்கு பார்க்குற மாதிரியாக இருக்காது. அதாவது என்னடா இது, அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்போம், பட் அந்த அளவுக்கு இருக்காது. முக்கியமாக தீராத மர்மம் ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும், பட் அது ஒரு நல்ல கதை தான், ஓகேவா. ஆனால் சுத்தமாக லாஜிக்கே இல்லாத ஒரு கதை. ஆனால் இதுவும் அப்படி தான் இருக்கும்னு போய் நினச்சி பார்த்தேன், பட் தீராத மர்மத்தோட சிமிழ் நல்லா இருந்துச்சு, சிமிழோட டிஎஸ்எல்ஆர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க அந்த வேணா எழுதுருவேன் டீம். இன்னும் நிறையா பண்ணணும், லாங் டியூரேஷன் எடுத்துக்காமல் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்டை பற்றி பார்ப்போம். டைரெக்டாக நெகட்டிவ் பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த படத்தில் சில பல இடென்டிட்டேஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடென்டிட்டேஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இடென்டிட்டே டிஎஸ்எல்ஆர் அப்படிங்கிற அந்த கலரும், அதுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களோட ஷர்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. உண்மையிலே இந்த ஐடென்டிட்டியே சூப்பர் தான். இன்னொன்று, லாஸ்ட்டாக ஒரு கேரக்டர் வருவான், அவனுக்கு சுடுகாட்டுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது படம் பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். அந்த ஐடென்டிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று, ஸ்டார்டிங்கில் ஒரு திருக்குறள் வரும், அந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்னென்னா, மனதை அது போக்கில் செல்ல விடாமல் தீய வழியிலேருந்து தடுத்து நிறுத்துறது தான் நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குறளுக்கும் கதைக்கும் பார்த்துருந்தவர்களுக்கு தெரியும் இன்டர்செக்ட் இருக்குது. ஸோ இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு போய் பார்க்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு என்னத்த சொல்கிறது, இந்த படமே ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் சில பல லாஜிக் தவறி நிறையா நெகட்டிவ் பாயிண்ட்டே இருக்குது. முதல் லாஜிக் தவறுனு அது என்ன தெரியுமா, அதாவது டிங்கிற அந்த கேரக்டர் பர்ஸில் 3000 ரூபா பணத்தோட போவான், அதாவது படத்துக்கு காசை கொடுக்குறதுக்காக போகும்போது பர்ஸை ரோட்டில் விட்டுவான், அது ஓகே. இன்னொரு கேரக்டரு அடுத்த நாள் காலையில் பட்ட பகலில் பளிச்சுன்னு வெயில் அடிக்கும், அந்த நேரத்தில் வந்து அதே பர்ஸை எடுப்பான். எனக்கு இங்கே ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, அந்த பக்கம் வேறு யாருமே போகலையா, இல்லை அவங்க பர்ஸை பார்த்துருக்கவே மாட்டாங்களா, இவங்க ஒரு வேளை ஒரு ஓரத்தில் போட்டு அவன் விழுகிற மாதிரி அப்பா அவன் பார்க்குற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு லாஜிக் தவறுது. அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், ஸ்பூஃப் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறையெல்லாம் இருக்குது. அதாவது ஸ்பூஃப்னா என்னென்னா, இந்த ஒரு மைக் செட் பரிதாபங்கள்லாம் பண்ணுவாங்களே கொஞ்சம் கலாச்சாரம் மாதிரி, ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் ஸ்பூஃப். ஷார்ட் ஃபிலிம்னால் நீங்கள் நிறையா ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஸ்பூஃபில் இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தவறு. என்னென்னா, ஒன்று, ஒருத்தன் லவ் பண்ணுவான், பார்த்தா அவனோட ஃப்ரெண்டே ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருப்பான் 2 வருஷமாக,
அப்போது வந்து ஒரு மீமோட ஒரு மியூசிக் வரும். எதுக்கு இதெல்லாம் எனக்கே டவுட் வந்துருச்சு. ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்குறோமா இல்லை ஸ்பூஃப் எதுவும் பார்க்குறோமான்னு. அந்த இடத்துல சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிமுக்கு அது கண்டிப்பாக தேவை கிடையாது. இன்னொன்று, கேரம் போர்டை ஒருத்தையும் வச்சு மறைச்சி நிற்பான், அப்போ தக் லைஃப் மியூசிக் வரும். அதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நாலு கருத்து சொல்லுவாங்க, அதாவது நாலு கேரக்டருக்கும் நாலு கருத்து. அதில் பச்சை கலர் அந்த சட்டை போட்டிருக்கேன், அதாவது லோகேஷன் நினைக்கிறேன், அவனுக்கு ஒரு கருத்து சொல்லுவான். என்னென்னா, காதலித்து ஏதோ படுவதற்கு சிங்கிளாக இருப்பதே மேல். இது எதுக்கு, இது என்ன கருத்து, சிங்கிளாக இருப்பதுங்கிறத ஒரு ஷார்ட் ஃபிலிமையாக சொல்கிறது? அதுக்கு மொரட்டு சிங்கன்னு ஸ்டேட்டஸ் வச்சாலே போதுமே. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தேவையே இல்லாதது. ஃபார் த இன்டர்செப்ஷன் நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். என்னென்னா, டிஎஸ்எல்ஆர் 18+ ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் டைட்டிலே இருக்குது. பட் 18+ ஒரே ஒரு சீன் தான் வரும், அதுக்காகவே ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி டைட்டில் வச்சது கண்டிப்பாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, 18+ அதை பார்க்குறதுக்காக வந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய ஏமாற்றத்தை தரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் படத்துக்கு பேர் பக்கத்தில் ஏதாவது போடுறதுக்கு முன்னாடி அது ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதான்னு பார்த்துட்டு வைக்கணும். இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் இல்லாமல் இருந்ததுனால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இன்னமும் ஸ்க்ரீன் பேரை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், கதையும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து நடத்துகிறனால ஒன் டைம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோத்தோடு நான் முடிக்கிறேன். சர்க்கார் டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி அன்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலைங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.